அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு நாகராஜ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ராகு அப்படின்னு போட்டு ராகு, ராகுவோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்காரு, கேதுவோட உப உபநட்சத்திரத்தில் இருக்காரு. ராகு ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடு. அப்போ வந்து ராகு நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ரெண்டையே காமிக்குது. கேது ஒன்பதாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம். அதனால் தசாநாதன், அதாவது ராகு நின்ற நட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் ராகு, உப உபநட்சத்திரம் கேது. கேது வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு சப்ளாட். அதாவது கிரகம் கையில் வைத்திருக்கிற பாவம் ரெண்டாவது வீடு, நட்சத்திரம் ரெண்டாவது வீடு, உபநட்சத்திரம் ரெண்டாவது வீடு. அப்போ நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக போனதால் உப உபநட்சத்திரத்துக்கு நம்ம போகிறோம். ஒன்று, ராகு வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கத்தாலையும் உப உபநட்சத்திரம் என்பது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக இருக்கிறதால இந்த உப உபநட்சத்திரம் இமீடியட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் வெவ்வேறு கிரகமாக இருந்தால் உப நட்சத்திரம் வந்து லேட்டாக வேலை செய்யும், அந்த தசையோட கடைசி பகுதியில் வேலை செய்யும். ஆனால் இங்கே ரெண்டும் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக போயிட்டதால இது என்னென்னா 50%லேருந்து வேலை செஞ்சிடும். அதாவது உபநட்சத்திரம் எந்த பகுதியில் வேலை செய்யுமோ அந்த இடத்துல வேலை செய்யணும் எடுத்துக்கலாம். அந்த வகையில் ராகு நின்ற உபநட்சத்திரம் ஒம்பது வந்து உப உபநட்சத்திரம் ஒம்பது வந்து ரெண்டுக்கு எட்டாவது பாவமாக போயிட்டுருந்தால இந்த ராகு வந்து ஒரு வீக்கான பிளானட் தான். ஏன்னா இமீடியட்டாக நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை உபநட்சத்திரத்தும் வந்து எட்டாவது வீடோ பன்னெண்டாவது வீடோ இருந்தால் உடனடியாக துண்டிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் உபநட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு அப்படியே பன்னெண்டு எட்டாவது வீட்டை உப உபநட்சத்திரம் காமிக்கிறதால அது இமீடியட்டாக துண்டிச்சிருது. அதுக்கப்புறம் ஐயா சொல்லியிருக்காரு செவ்வாய் அப்படின்னு போட்டு ஐந்து நின்ற ஸ்டார் வந்து ராகு, சப்பு ராகு, உபநட்சத்திரம் குரு. இங்கே ரெண்டு ரெண்டுன்னு போட்டிருக்கார். நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டாக இருக்கிறதால நம்ம ராகு வந்து ரெண்டு சம்பவத்தை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். டிசைடிங் ஃபேக்டரு இந்த குரு வந்து 1711 அப்படின்னு வருது. அப்போ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1711 தான் வரும். ஏன்னா நட்சத்திரம் காட்டிய ரெண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் காட்டிய ஏழாவது வீடு வீக் பண்ணிடுது. அதனால் என்ன சொல்லலாம்னா அந்த செவ்வாய் வந்து முதல் பகுதியில் வருமானத்தை கொடுத்து கடைசி பகுதியில் செகண்ட் ஆஃபில் செவ்வாய் தசை ஏழு வருஷம் இருக்குன்னா முதல் பகுதி நல்லா இருந்து கடைசி பகுதி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போயிருக்கும், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா 1, 2, 4, 6, 7, 9, 10, 12 பாவங்கள் 9 பாவத்தை தொடர்பு கொள்கின்றன. தற்போது ராகு திசை நடக்கிறது. மேற்படி தசை உள் தொடர்பு மற்றும் வெளி தொடர்பாக எவ்வாறு செயல்படும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ராகு தசையோட உள் தொடர்பு அப்படின்னா என்னென்னா இது ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கு இல்லையா, அது உள் தொடர்பு. ராகு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருக்கிறதால அது உள் தொடர்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராகு திசையில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஜாதகர் சிறிது சிறிதாக இழக்க ஆரம்பிப்பார். இது உள் தொடர்பு. வெளி தொடர்புனால் என்னென்னா இந்த ராகு தசை ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாட் ஆகிட்டு அது ஒன்பது தொடர்பு கொள்றதால இந்த 9, 8, 12 பாவத்துக்கு வேலை செய்யும் இல்லையா, அதான் வெளி தொடர்பு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தசையில் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், பெரிய அளவுக்கு வலி வேதனைகள் அவமானங்கள் எதுவும் ஏற்படாது, தெய்வ அனுகிரகங்கள் இருக்கும், நல்ல பேரு புகழெலாம் இருக்கும், ஆனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்காது. அதாவது ரெண்டாவது வீட்டுக்குன்னு பார்க்கும்போது அது உள் தொடர்பு. ஒம்பது அது ரெண்டு நட்சத்திர உபநட்சத்திரம் ஒம்பதும் தொடர்பு கொள்றதால அது வெளி தொடர்புன்னு சொல்லிட்டு 12 பாவத்துக்கு எடுக்கும்போது அது அகம் சார்ந்த எல்லா பாவத்துக்கும் அது நன்மையையும் புறம் சார்ந்த எல்லா பாவத்துக்கும் அது கொஞ்சம் தீமையும் தரக்கூடிய பாவமாக அமைகிறது. இதில் ரெண்டாவது வீட்டு சப்ளாடுங்கிறதால ராகு இந்த உள் தொடர்புக்கு அதிகமான வேல்யூ. இதுவே ராகு வந்து எந்த பாவத்துக்கும் சப்ளாடாக இல்லை அப்படின்னா இந்த வெளி தொடர்புன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது பாவம் பரவலாக எல்லா பாவத்துக்கும் வேலை செய்யும். ராகு வந்து ரெண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக வந்துட்டு அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமும் ராகுவாக வந்துட்டதால இந்த ராகு தசையில் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார். இந்த ராகு தசை முழுக்க ஜாதகருடைய பொருளாதார அமைப்புகள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். குறிப்பாக ராகு தசை ராகு புத்தி காலகட்டத்தில் தன்னுடைய பொருளாதாரத்தை நிறைய இழப்பார். ஆனால் என்னென்னா எதையும் வந்து வயிற்றுச்சலாக எனக்கு இழக்க மாட்டார், சந்தோஷமாக இழக்கக்கூடிய அமைப்பு, தான தர்மங்கள் இல்லைன்னா மற்றவருக்கு இலவசமாக கொடுத்தல் இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய இருக்கும். அதனால் வந்து இங்கே வெளி தொடர்பு என்பது ஒன்பதாம் பாவம் 12 பாவத்துக்கும் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது வெளி தொடர்பு, ரெண்டாம் பாவத்துக்கு மட்டும் செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது உள் தொடர்பு. இங்கே உள் தொடர்பும் வெளி தொடர்பும் சமமாக இயங்கக்கூடிய அமைப்பு. அதனால் பொதுவாக சொல்லும்போது இந்த ராகு தசை வந்து பொருளாதாரத்துக்கு சிறப்பில்லை, மன மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு நல்லா இருக்கும். இந்த ராகு தசை வந்து அநேகமாக இந்த ஜாதகருடைய வயசு எனக்கு தெரியுது ஆக்சுவலாக 60 வயசுக்கு மேலே அப்படின்றதால 60 வயசுக்கு மேலே 5, 9 பாவங்கள் வரலாம், தப்பில்லை. இளமையில் வந்தால் தான் பிரச்சனை.
இளமையிலனா 25 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் 5, 9 கூடிய தசாபதிகள் வந்தால் அது பிரச்சனையாக போயிடும். அதாவது தசாநாதன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரங்கள் 5யோ 9யோ தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் தான் அந்த மிடில் ஏஜுங்கிறது நல்லாயிருக்கும். அப்படியே 5, 9 வந்தாலும் 3, 11 பாகங்கள் வந்தால் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திடலாம்.